Hello viewers, welcome to Pocket Cinema News. Lokesh Kanagaraj இப்போ தளபதி விஜயோட மாஸ்டர் படத்தை முடிச்சிட்டாரு. இந்த படத்துக்கு அப்புறமா இவர் யாரோட கூட்டணியில இவருடைய அடுத்த படத்தை தொடங்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அடுத்ததா லோகேஷ் கனகராஜ் ரஜினியை வச்சு கமல் ஹாசனோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றதா ஒரு சில நியூஸ் எல்லாம் வெளிவந்திருந்துச்சு. இப்போ இருக்க அந்த அப்டேட் பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியே வரல. ரஜினி இப்போ அண்ணாத்த படத்துடைய ஷூட்டிங்ல அதிகமான கவனத்தை செலுத்த இருக்காரு. அந்த படத்துடைய ஷூட்டிங்கை முடிக்காம ரஜினி லோகேஷ் கனகராஜோட கூட்டணியில சேர மாட்டாரு. அண்ட் நேத்துதான் லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு. இன்னைக்கு 6 PM அவருடைய அடுத்த படத்தை பத்தினா அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ 6 o'clock இதுக்கான அப்டேட்டையும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா லோகேஷ் கனகராஜ் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய படத்தை தான் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்ற அப்டேட்ட அபிஷியலாவே சொல்லியிருக்காரு. விஸ்வரூபம் பட சாங்குடைய ஃபர்ஸ்ட் லைனையே எவன் என்ஜினியர் தாய் அப்படின்றத டைட்டிலா வச்சிருக்காங்க. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்டோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல நிறைய கன்ஸ்லயே வந்து கமல்ஹாசனுடைய பிக்சரை மேக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு போஸ்டர்ல ஒன்ஸ் அப்பான் எ டைம் தே லிவ்ட் எ கோஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு போஸ்டர் பாக்கும்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி அப்படின்னே தெரியுது. அண்ட் இந்த படத்துக்கு ஹனிரூத் மியூசிக் போட்டுதான் இருக்காரா. இந்த படம் 2021 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்காக எங்க பாக்கெட் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.